ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிபிள்இன்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்டையும் மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை இயர் டியூரேஷன் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் எடுத்துக்குதுங்க. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் 8 செமஸ்டர்ஸாக எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இந்த கோர்ஸில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், என்ன ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, பேசிக்காக இந்த ட்ரிபிள்இ கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிசிட்டியை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு தாங்க. அதாவது கரண்ட்டை பற்றி படிக்கிற ஒரு படிப்பு. கரண்ட்டை பற்றி மட்டும் படிக்காமல் எலக்ட்ரானிக் டிவைஸ் பற்றியும், அதில் என்னென்ன சர்க்கியூட்ஸ் இருக்குது, அதில் என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றியும் இந்த கோர்ஸில் ட்ரிபிள்இயில் நீங்கள் படிப்பீங்க. கரண்ட்ஸை நம்ம எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸாக இருக்கிற சூரிய சக்தியிலிருந்து கரண்ட் எடுக்கிறது, காற்றாலையிலேருந்து கரண்ட் எடுக்கிறது, நீர்லேருந்து கரண்ட் எடுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அனல் மின் நிலையங்கள்லேருந்து கரண்ட் எடுக்கிறது, இது மாதிரியான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ் பற்றி இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஒரு பவரை, ஒரு கரண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ண ஒரு கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய டவர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் கரண்ட்ஸை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இந்த கோர்ஸில் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. கம்யூனிகேஷன், சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ ப்ராசஸர், ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டிசைன், எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் அண்டு பவர் ஜென்ரேஷன்ஸ், இது மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் படிப்பீங்க. ஒரு பெரிய டிரான்ஸ்மிஷன்ஸ்லேருந்து ஒரு லைனில் எப்படி கரண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த கோர்ஸில் நீங்கள் தெளிவாக படிப்பீங்க. இந்த கோர்ஸ் பண்ணுறனால உங்களுக்கு என்ன ஸ்கோப் இருக்குது, எது மாதிரியான ஜாப்ஸ் கிடைக்கும், எந்த ஃபீல்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸும் நம்ம நாட்டில் இருக்கிற சில கம்பெனிஸும் சேர்ந்து இந்த ஃபீல்டுக்கு, அதாவது ட்ரிபிள்இ கோர்ஸுக்கு அவங்களோட ஜாப்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. புது புது இனோவேஷன்ஸாக கொடுத்து அதோட டெவலப்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா இதில் நிறையாவே அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஐடி இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன், ஏரோஸ்பேஸ், இது மாதிரியான பெரிய பெரிய ஜாப்ஸ் எல்லாமே இதில் கிடச்சிட்டு இருக்கு. ட்ரிபிள்இயில் நீங்கள் எது மாதிரியான சிலபஸ் வந்து படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், அனலாக் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட், டிசி மெஷின் அண்டு டிரான்ஸ்ஃபர், இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக், ரொட்டேட்டிங் ஏசி மெஷின்ஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பவர் சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அண்டு சுவிட்ச் கியர், எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் ப்ராக்டிக்ஸ், என்விரான்மெண்ட் அண்டு எனர்ஜி ஸ்டடீஸ், இது மாதிரியான சிலபஸ் நீங்கள் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. எது மாதிரியான ஜாப் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரிங், டிசைன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், டெஸ்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங், சிஸ்டம் டிசைன் இன்ஜினியரிங், ரிசர்ச் இன்ஜினியரிங், ஃபீல்டு இன்ஜினியரிங், இது மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இந்த ட்ரிபிள்இ கோர்ஸ் பண்ணுறனால உங்களுக்கு கிடைக்கும். எது மாதிரியான டாப் கம்பெனிஸ் அவங்களோட வேலையை தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோ, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஹெவல்ஸ் இந்தியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், டிஎல்எஃப் பவர் லிமிடெட், ஏபிபி இந்தியா லிமிடெட், ஹெச்எம்பி பவர் சிஸ்டம், இது மாதிரியான டாப் கம்பெனிஸ் அவங்களோட வேலையை ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ட்ரிபிள்இ கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனில் அது பிஇ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எம்இ பண்ணலாம், எம்பிஏ பண்ணலாம். அப்புறம் ஸ்பெஷலைஸான கோர்ஸாக இருக்கிற எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் டிசைன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங், மைக்ரோ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இது மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் ஹையர் எஜுகேஷனில் பண்ணலாம்.